நடிகர் சிம்பு அவர்கள் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளக்கூடிய முதல் நபர் யாரு அப்படின்னு இப்போ ரொம்பவே வந்து எதிர்பார்ப்பு அதிகமாகிருக்கு. பிக் பாஸ் ஓடிடி இப்போ கிளப்பியிருக்கு அந்த எதிர்பார்ப்புன்னு சொல்கிறாங்க. ஹாட் ஸ்டாரில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு வாரத்தின் தொடக்க நாளன்று அடுத்த வாரம் வெளியேறும் நபர் யார் அப்படின்றதற்கான நாமினேஷன் லிஸ்ட்டு வந்து ரெடியாகும். அந்த வகையில் இந்த வார நாமினேஷன் லிஸ்ட்டில் தாமரை செல்வி, ஜூலி, அபிராமி, ஸ்னேகன், அனிதா, தாடி பாலாஜி, ஸ்ருதி ஆகிய 7 பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இதில் தாடி பாலாஜி இந்த வாரம் பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் பிக் பாஸ் கொடுக்கும் டாஸ்கை முழு ஈடுபாட்டோடும் ஆர்வத்தோடுமே செய்ய முன் வருவதாக தெரியல. அதனால் சுவாரஸ்யம் குறைந்த நபராக ரசிகர்களின் பார்வையில் தாடி பாலாஜி தெரிகிறதுனால மக்களிடமிருந்து குறைந்த வாக்குகளை பெற்று அவரை அடுத்து எலிமினேட் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் அபிராமியும் தாடி பாலாஜியுடன் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. ஏன்னா அபிராமி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தலையிடாமல் போலியாக பிக் பாஸ் வீட்டில் சுற்றி தீர்வதாக ரசிகர்களுக்கு தோணுது. ஆகையால் இந்த நாமினேஷன் லிஸ்டில் இருக்கும் 7 பேருக்கும் இந்த வார இறுதியில் யாருக்கு எவ்வளவு ஓட்டுகள் கிடைக்கும் என்பதையும் யார் வெளியே போகிறார் என்பதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சிம்பு வந்து முதல் முறையாக நாமினேஷன் வெளியேறப்போவது இதுதான். எப்படியோ அவர் உள்ளே இருப்பதை விட வெளியிலேயே இருந்து விடலாம் அப்படின்னு பிக் பாஸ் ரசிகர்கள் சொல்றாங்க.